எல்லாரும் நினைப்பீங்க ராதாகிருஷ்ணன் ஏதோ காசு வாங்குறாரு போறாரு வர்றாருன்னு. ஆனால் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், மன கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை நான் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கொண்ட கொள்கையும் அந்த இதையும் கரெக்டாக கொண்டு போகணும். என்னமோ அன்பாலயம் கட்டினேன் அந்த ஆள் சும்மா இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. நீ எனக்கு கஞ்சி இல்லாட்டாலும் அங்கே வர்றவங்களுக்கு கஞ்சி ஊற்றணும்னு அப்படி ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. ஏன்னா என்னுடைய பொறுத்தளவு இந்த உலகத்தில் நான் இல்லாட்டாலும் என் பேர் சொல்லணும். ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் பப்புன்ட்டு இருந்தாண்டா, அந்த ஆள் ஆதரவு விட்டுறதில் கட்டினேன், நிறைய ஏழைக்கு உதவி செய்கிறான்னு பேர் கட்டணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து நம்ம இருக்கோம் செத்து போயிட்டோம் அவ்வளோன்னு தெரியாது. இன்றைக்கி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரை போன்றவர்களாம் அந்த உலகம் இது ஊருக்கு இல்லை உள்ள வர அவர் புகழ் பேசப்படும். அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாழணும். யாராவது கஷ்டப்படுறாங்களோ உங்கள் கிராமத்தில் நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே நம்ம தமிழ்நாடே புனிதமாயிரும். நம்ம அது எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அந்தந்த கிராமத்தில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லோரும் இளைஞர்கள்லாம் ஒரு டொனேஷன் மாதிரி வசூல் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யுங்க. யாருமே இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்பட மாட்டாங்க. அத்தனை பேரும் அதை செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, நன்றி.